தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை மூட சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஆன்லைன் மூலம் மட்டுமே விற்பனை செய்ய அனுமதி. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6000-ஐ கடந்தது. இன்று ஒரே நாளில் 600 பேருக்கு கொரோனா பாதிப்பு. தமிழகத்தில் நோய் அறிகுறியே இன்றி 80% பேருக்கு கொரோனா தொற்று. அறிகுறியின்றி உறுதியானவர்களுக்கு சிறப்பு மருந்து பெட்டகம் வழங்கப்படும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் பேட்டி. இதுல வந்து என்ன மாதிரியான வழிமுறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும், டூஸ் என்ன டோன்ஸ் என்ன, எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது, அப்புறம் கேர் கிவர் அவரோட உடன் இருப்பவர்கள் எப்படியானா அவர்களை பராமரிச்சுக்கணும்ன்ற அந்த ஒரு கைட்லைன். அவசர கால இ பாஸ்களை 24 மணி நேரமும் வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டதை கண்டித்து பல்வேறு பகுதிகளிலும் மதுக்கடையை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம். ஆங்காங்கே போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கொரோனா வைரசுடன் வாழ பழகும் ஜெர்மன் மக்கள். விரிவாக அலசும் நியூஸ் 7 தமிழின் சிறப்பு செய்தி.